நீதிமொழிகள் 28:20 நாம் வாசிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அதுதான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் வாழ்கிற உலகம் ஒரு உண்மை இல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பொய், எங்கு பார்த்தாலும் ஏமாற்றங்கள், எங்கு பார்த்தாலும் துரோகங்கள் நிறைந்த ஒரு பூமியிலே நாம், ஒரு நடித்து கொண்டிருக்கிற ஒரு நாடகம் போடுகிற ஒரு பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையை உள்ள ஜனங்களை தேடுவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. 99% பேர் உண்மையற்று இருக்கிறபடியினாலே, உண்மையோடு இருக்கிற அந்த 1% நம்மாலே நம்ப முடியவில்லை, இவர்களும் அப்படித்தான் இருப்பார்களோ என்று பல வேளைகளில் நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் எல்லாரும் உண்மையாய் இருக்க வேண்டும். நாம் பழகிற நண்பர்கள், பழகிற உறவுகள் எல்லாரும் நம்மிடத்தில் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அவர்களிடத்தில் நாம் உண்மையாய் நடந்து கொள்கிறோமா என்று ஒரு நாளும் நாம் யோசிப்பதே கிடையாது. எல்லாரும் என்கிட்ட உண்மையா இருக்கணும், எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது என்று மற்றவர்களிடத்தில் நாம் பேசுகிறோம். ஆனால் நாம் 1000 பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மை எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் உண்மை எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்முடைய மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கிற தன்னுடைய ஸ்டாஃப் அண்ட உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டீச்சர்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்கள்கிட்ட உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. உண்மையை உலகமே எதிர்பார்க்கிறது. அரசியல்வாதிகள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார்கள், பல வாக்குகள். அதற்கு பிறகு அந்த வாக்கில் அவர்கள் உண்மையா இருப்பார்கள் என்று ஜனங்கள் நம்பிதான் ஓட்டளிக்கிறார்கள். எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். கடைசியில எல்லா இடத்திலும் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சி போய் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 12:1 பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள், சங்கீதக்காரன் காலத்திலேயே 6000 முன்னாடி அவர் சொல்றாரு, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலே குறைந்து போயிருக்கிறார்கள். அப்படி பார்த்தா இன்றைக்கு 21st century வாழ்கிறோம். உண்மை என்ற வார்த்தையே இல்லாத அளவுக்கு துரோகங்கள் நிறைந்த ஒரு பொய் நிறைந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய், 9 பொய்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன 9 தெரியல. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சில சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்திட்டு புரோக்கர் போயிடுவான் அப்புறம் சாகிறது யாரு? 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை இப்ப நடத்தி முடிச்சா போதும், இவ கழுத்துல தாலி ஏறினா போதும்னு 1000 பொய்யை சொல்லிடலாம். பொய் ஒரு நாள் வெளியே வந்தே தீரும் என்பதை மறந்துடக்கூடாது. அதற்கு பிறகு ஏ, 1 பொய்யாடி சொன்ன, 2 பொய்யாடி சொன்ன, சொன்னதெல்லாமே போய், 1000 பொய்யை சொன்னியே, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியே, அவன் தூக்க மாத்திரை போட்டு சாகுறான். அப்படி செய்யாதருங்கள். அப்படி யாராவது 1000 பொய் சொல்லி பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தின உட்கார்ந்துருந்த மரியாதை உன் பிள்ளைக்கு கல்யாணமே செய்யாது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தினா அதுல என்ன, அதுல அது எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? ஆண்டவர் எப்படி இந்த திருமணத்தை ஆசீர்வதிப்பார்? நீதிமொழிகள் 20:6 வாசிங்கள். நீதிமொழிகள் 20:6 மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷனை யார் சார் கண்டுபிடிக்க முடியும்? அவ்வளவு ரேரா போயிட்டாங்க,
உண்மையுள்ள மனுஷன் போய் பேசி 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 ஒரு முதல் தடவை ஒருத்தர் சிகரெட் குடிக்கும் போது மனசாட்சி குத்தம், முதல் முறை ஒரு பாவத்தை செய்யும் போது மனசாட்சி அலறுகிறது. வேதம் சொல்லுகிறது மனசாட்சி ஆண்டவர் நமக்கு கொடுத்த தீபம், அது உணர்த்துகிறது. You're wrong, நீ செய்வது தவறு தவறு தவறுன்னு குத்துது. அதை மழுங்கடித்து வாய மூடி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம மனசாட்சியை மழுங்கடித்து தொடர்ந்து அந்த பாவத்தை செய்ய 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 அது அப்படியே மழுங்கி போய் அது பாவமாவே நமக்கு தெரிய மாட்டேன். பொய் அப்படிதான், பொய் சொல்லும் போது முதல் முறை சொல்லும் போது பயம் இருக்குது. ஐயோ பொய் சொல்லட்டமே பொய் சொல்லட்டமே பொய் சொல்லட்டமே, பேசாம உங்களை கூப்பிட்டு உண்மையை சொல்லிடலாமா என்று மனசாட்சி குத்துகிறது. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் அப்படி விட தொடர்ந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பொய்களை ஆரம்பிக்க 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 கடைசியில பொய் சொல்லுவது நமக்கு ஒரு பெரிய காரியமாவே தெரியல. சர்வ சாதாரணமாய் உணர்வற்றவர்களாய் பொய் சொல்லுகிறோம். ஐயா வடபடியில வந்துட்டு இருப்பாரு, மொபைல் அடிச்சு அண்ணா எங்க இருக்கீங்க, இதோ வந்துட்டேன் போற ரவுண்டானால இருக்கிறேன். எத்தனை பொய் சொல்றோம். சர்வ சாதாரணம பொய்களை ஊதுகிறோம். யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது விஐபி கால் வந்துச்சுன்னா எரியிருங்க, அம்மா கூப்பிடுறாங்க, அம்மா லைன்ல வராங்க, அம்மா லைன்ல வராங்க, அப்பா லைன்ல வராங்கன்னு கட் பண்றோமே. அந்த மொபைல் வெடிக்காதா? சரி வேகமா இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வெளிப்படுத்த Revelation 2:10, நீ மரண பரியந்தம் உண்மையாயிருந்து இரு, அப்பொழுது இதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. Don't think about others, அடுத்தவங்களை குறித்து நீ கவலைப்படாத. நீ இருக்கிற இடமெல்லாம் பொய் சொல்றவங்க இருக்கலாம், நீ போற இடம்லாம் ஒரு உண்மை இல்லாத இடமா இருக்கலாம், நீ பழகுகிற ஜனங்கள் உண்மை இல்லாதவங்களா இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கை வைத்து கர்த்தர் சோதனை பண்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமெல்லாம் பொய்யா இருக்கட்டும் ஐயா, இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் அவனுக்கு எப்படி ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ பரிபூர்ணம், கம்ப்ளீட் பிளஸிங்ஸ். அவன் எந்த இது எந்த காரியத்திலும் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவுபடாது. செல்வ செழிப்பாய் ஒரு குறை இல்லாமல் அவன் வாழ்க்கையை தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உயர்த்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையாயிரு. உலகம் சொல்லுது நீ இப்படியெல்லாம் உண்மையா இருந்தா வாழ்க்கையில முன்னாடி மேல வர முடியாது பா. நீ இப்படி நீதி நேர்மைன்னு பேசினா இப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். காலங்கள்லாம் அப்படி மாறிட்டு போகுது, ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன்னா நீ எல்லாம் எங்க பிழைக்க முடியும் அப்படின்னு உலகம் சொல்லுது. இன்றைக்கும் ஒரு பொய் சொல்லாத, ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு 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 ஆபீசரையோ ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபையோ மற்றவர்கள் பைத்தியக்காரனா பாக்குறாங்க. பைத்தியக்காரன் வாங்கினா என்ன கெட்டு போயிட போகுது, வாங்க மாட்டேன் பெரிய பிடிவா, இவர் ஹரிச்சந்திர பரம்பரை என்று இகழ்கிறார்கள். பெரிய உத்தம, நாங்கெல்லாம் வாங்கலையா, இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீ வாழ்க்கை ஓட்ட முடியாதுப்பா, இப்படியெல்லாம் இருந்தா இந்த ஆபீஸ் நீ வாழ முடியாது, ஊரோட ஒத்து போனோம், ஜனங்களோட ஒத்து போனோம் என்று உலகமெல்லாம் பொய்யில இருக்கிறபடியினாலே நம்மையும் பொய்யின் பக்கமாய் உலகம் இழுக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நாளைக்கு பரலோக ராஜ்யத்தை தரப்போகிறவர் சொல்லுகிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. உன்னை உயர்த்துகிறவர் நான், உன் ஆபீஸ் அல்ல, உன் கவர்மெண்ட் அல்ல, உன்னை கொலீக்ஸ் அல்ல, உன் வியாபாரம் அல்ல, உன் தொழில் அல்ல, உன்னை உயர்த்த போவது நான் சொல்லுகிறேன். நீ உண்மையாயிருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வேகமாக நாம் தியானிக்க போகிறோம், எவற்றில் தேவ பிள்ளைகள் உண்மையாய் இருக்க வேண்டும், ஆண்டவர் எதில் நம்மை உண்மையா இருக்கும்படி விரும்புகிறார், நம்மோடு பேசுகிறார். நம்பர் 1, எபிரேயர்களின் நிருபம் 3:5 Hebrews 3:5. மோசே
அவருடைய வீடு கர்த்தருடைய வீட்டில், அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். நம்பர் ஒன், ஆண்டவர் எங்கே நாம் எதில் நாம் உண்மையாய் இருக்கும்படி விரும்புகிறார்? ஒரு தேவனுடைய பிள்ளை முதல்ல தன் குடும்பத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். ஃபேமிலியில உண்மையா இருக்கணும். குடும்பத்தில் உங்கள் உறவுகள் சமுதாயத்தில, அப்புறம் வெளியெல்லாம் அடுத்தது உங்களுக்கு காம்பவுண்டுக்கு வெளியே, அப்புறம் முதல்ல உன் லைஃப் எங்க உண்மையா இருக்கணும்? உங்களுடைய வீட்டுக்குள், உங்கள் குடும்பத்திற்குள்ளே நீங்கள் தங்கி இருக்கிற உங்கள் வீடு, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இந்த குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் உண்மையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது பெற்றோர்களிடத்திலே உண்மையா இருங்கள். எபேசியர் 6:1 வாசிப்போம். எபேசியர் 6:1, பிள்ளைகளே பெற்றோருக்கு போதும், கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள், இது நியாயம். நல்லா கவனிங்க. நம்பர் ஒன், முதல்ல குடும்பத்திலே பிள்ளைகள், பிள்ளைகளை பார்த்து பேசுறேன். பிள்ளைகள், ஒருவேளை உங்க அப்பா அம்மா இன்னும் உயிரோட இருந்து, நீங்க இன்னும் வயசானவங்களா இருந்தோ, இன்னைக்கு உங்க அப்பா அம்மா 95 உயிரோட இருந்தா நீங்களும் பிள்ளைகள் தான், உங்களும் சேர்த்த அந்த வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு உண்மையா இருங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தேவனுடைய பிள்ளைகள், குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும். காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த இந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் நம்பி வளர்க்கிறார்கள். என்ன நம்பிக்கை? என் பிள்ளைகள் ஏமாற்ற மாட்டார்கள், என் பிள்ளைகள் துரோகம் செய்ய மாட்டார்கள், என் பிள்ளைகள் எனக்கு உண்மையா இருப்பார்கள் என்று நம்பிதான் அந்த குழந்தையை கை குலைந்தல இருந்து அதை அவ்வளோ பாடுகள் நடுவில் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி உருவாக்குகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ பல இயக்கங்களோடு, பல எதிர்பார்ப்புகளோடு இந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள். குழந்தையிலிருந்தே ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும் போதே இந்த பெற்றோருக்குள்ள அவ்வளவு எதிர்பார்ப்பு. இந்த ஸ்கூல்ல சேர்த்தா என் பிள்ளைக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், இந்த ஸ்கூல்ல பார்த்தா படிச்சா என் பிள்ளைக்கு நல்ல ஸ்டாண்டர்ட்ல வருவான், நாளைக்கு நல்ல வேலைக்கு போவான் என்று ஒவ்வொரு காரியத்திலும். இந்த ட்ரெஸ் போட்டா என் பிள்ளை மற்றவங்களோட அழகா இருப்பா, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணா என் பிள்ளை அழகா தெரிவா என்று ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வளவோ எதிர்பார்ப்போடு பெற்றோர்கள் நம்மை வளர்க்கிறார்கள், நம்மை ஆளாக்குகிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் பிள்ளைகள் என்னிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லா அப்பா அம்மாவுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம் அதுதான், என் பிள்ளைங்க, பிள்ளை ஏமாத்திட்டான் பிரதர், என் மகா என்னை ஏமாத்திட்டா பிரதர்னு அவங்க அழும்போது, அவங்க அழுற அழுகையை பார்த்தா, பல அழுகையை நான் பார்த்துருக்கிறேயா. பிள்ளையை துரோகம் பண்ணும்போது, வீட்டை இவ்வளோ ஒருத்தனை இழுத்துட்டு ஓடும் போது, இல்லை காதல் செய்திருக்கும் பொழுது, இவ்வளோ அதை திடீர்னு ஒரு நாள் அந்த நியூஸ் கேள்விப்படுறாங்க, என் மகா இன்னொருத்தனை காதலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே அதிர்ந்து போகிறார்கள். ஐயோ நான் அவளை மன மாறி நம்பினேனே, மன மாறி நம்பின பிரதர், சொன்ன இடத்துக்கெல்லாம் அனுப்பி விட்டேன் பிரதர், ஒரு நாள் நான் கேள்வி கேட்டதில்லை, அங்கே போகணும் இங்கே போனேன், போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வான்னு அனுப்புவேனே, அவ்வளவு நம்பி அனுப்புனேனே, நம்பி படிக்க வச்சனே, நம்பி ஹாஸ்டல்ல வச்சனே, எனக்கு இப்படி பண்ணிட்டா பிரதர், துரோகம். உங்களெல்லாம் உங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்கிறாங்க, மேபி உங்களெல்லாம் ஹாஸ்டல்ல தங்க வச்சிருக்கிறாங்க, அது ஆம்பூரா இருக்கலாம், பக்கத்துல இருக்கிற பூந்தமல்லியா கூட இருக்கலாம், உன்னை ஹாஸ்டல்ல அல்லது உங்களை வேலைக்கு உங்க அப்பா அம்மா தைரியமா அனுப்ப காரணம்னு தெரியுமா? உங்க மேல இருக்கிற நம்பிக்கை. பொட்டப்புள்ள வயசுக்கு வந்துட்டா டக்குன்னு அவளை கல்யாணம் பண்ணி அடுத்த கையில கொடுத்துடலான்னு கொடுக்காம, கொஞ்ச நாள் என் பிள்ளை ஆசைப்படுற வேலைக்கு போகணும்னு போயிட்டு வரட்டும் அப்படி சொல்லி உன்னை ஹாஸ்டல்ல அனுப்பி உன்னை வச்சுட்டு அவங்க அங்கே நைட் நிம்மதியை தூங்க காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை. என் பிள்ளை எங்களுக்கு உண்மையா இருப்பா, எங்க பிள்ளை தப்பு பண்ணிட மாட்டா, எங்க பிள்ளை தவறா பழக மாட்டா, எங்க பிள்ளை காதலிக்க மாட்டா, எங்க பிள்ளை எங்களை ஏமாத்த மாட்டாங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில்தான் உங்களை எல்லாம் உங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே வச்சிருக்கிறாங்க. நம்பி நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் அவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அப்பா அம்மாட்ட எத்தனை போய் யார்ட்டையாவது பேசி, இவனாவோ ஒருத்தன் பேசிட்டு அப்பா அம்மா லைன்ல வரும்போது வேணே கட் பண்ணிட்டு யாரோ உங்க சுப்பீரியர் பேசுற மாதிரி, நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், திருப்பி கூப்பிடுறேன் உங்களை கொஞ்சம் லைன்ல இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி விடுறீங்களே, அந்த அப்பா அம்மா அந்த பக்கம் நம்புகிறார்கள். நீ என்ன சொன்னாலும் உன் பெற்றோர்கள் நம்புகிறார்கள், அந்த உண்மை வெளியே தெரிகிற வரைக்கும் நம்புகிறார்கள். ஐயா
ஆனால் உண்மை வெளியே தெரியும் பொழுது இருதயம் வெடித்து போகிறார்கள், சிதறி போகிறார்கள், கூணி குறுகி போகிறார்கள், ஜனங்கள் நடுவிலே அவமானப்படுகிறார்கள். மத்த அம்மா மாட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படியா, என் பிள்ளை அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டா பாருங்க, என் பிள்ளைக்கு என் பிள்ளை நம்பிக்கை இருக்கு, அவ அவ்வளவு அடக்கமான பிள்ளை, எங்க வார்த்தை போட்ட கோட்டை தாண்ட மாட்டாங்க பிள்ளைன்னு நாலு பேர்ட்ட உன்னை பத்தி பெருமையாய் பேசி கொண்டிருக்கும் போது திடீரென்று உன்னுடைய தவறான வாழ்க்கையின் காரியங்கள் வெளியே தெரியுமானால் அந்த நான்கு பேருக்கு உன் எப்படி தலை நிமிர்ந்து நிற்பார்கள்? பெற்றோருக்கு உண்மையாயிருங்கள். அவங்க நினைச்சிருந்தாங்க உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி இருக்க முடியும், நினைச்சிருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க முடியும். இன்னைக்கு உன்னை தாராளமா அனுப்பி மெட்ராஸ் அதுவும் பட்டணத்துக்கு போறா என் பிள்ளை அப்படின்னு நம்பி, கிராமத்துக்குள்ள இருந்தாலே கெட்டு போகிற சூழ்நிலைகள், சென்னை பட்டணத்தை பத்தி கேட்க வேண்டியதே இல்லை. அப்படி ஒரு பட்டணத்துல உங்களை நம்பி சரிமா பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்லி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்க அம்மா அனுப்புறாங்கன்னா, நீங்க பெட்டிகளாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்கன்னா, அது அன்பு மட்டும் அல்ல, உண்மையில் அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. உண்மையாயிரு, உண்மையாயிரு, அதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் யாருக்கு துரோகம் செஞ்சாலும் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிடுறார். அப்படி ஆண்டா அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ண யாரையுமே ஆண்டவர் நல்லா வாழ வச்சது சரித்திரமே கிடையாது. கர்த்தருடைய கரம் அந்த அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்காது சிஸ்டர். யாத்திரகம் 20:12 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை சார், ஒரு அப்பா அம்மாவுடைய இருதயத்தின் இயக்கம் என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு என் பிள்ளை அது ஆம்பளையா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம், கஷ்டப்பட்டு என் பிள்ளையை படிக்க வச்சிருக்கிறேன், கடைசி நாட்களில் என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான் என்று நம்புகிறார்கள். ஆனா நம்மளோ திருமணம் ஆன பிறகு அப்படியே அப்பா அம்மா விட்டு ஓரங்கட்டி, அநேகர் செய்கிற தவறு அதுதான். அப்பா அம்மா எதுக்கு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க வளர்க்குறாங்க, நாளைக்கு என் பிள்ளை நல்ல நிலைமையில இருந்து கடைசி காலத்தை எங்களை கஞ்சி ஊத்துவான், கடைசி காலத்தில் சாகிற வரைக்கும் என் பிள்ளை வீட்டில் வச்சு என்னை காப்பாத்துவான் என்று நம்புகிறார்கள். நம்பிக்கை துரோகம் செய்கிறது உலகம். அப்பா அம்மா ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வச்சு காப்பாத்துது, ரிட்டையர்ட் ஆன உடனே அங்கள்ட்ட இருந்து வர்ற அவ்வளவு பணத்தையும் முதல்ல பங்கு போட்டு அதற்கு பிறகு காலரை கழுத்தை பிடித்து கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல தள்ளி கொண்டு இருக்கிறது மனிதன் என்கிற மிருகம். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளை நம்மளை காப்பாத்துவா நினைக்கும் போது கடைசியில நீங்க வீட்டுல இருந்தா என் ஒய்ஃப் இருக்க மாட்டேன்றா, என் ஒய்ஃபுக்கு உங்களை பிடிக்கலமா, நாங்க எங்க குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிரும் போல, நீங்க பேசாம எங்கேயாவது போயிருங்க என்று அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து வாய்க்குசாமல் சொல்லுவது எவ்வளவு பெரிய துரோகம். அவங்க இல்லாம நீ எப்படி பூமிக்கு வந்திருப்ப? யாருக்காகவும் உங்கள் பெற்றோரை தள்ளிவிடாதிருங்கள், உங்கள் பெற்றோரை தள்ளிவிடாதிருங்கள். அந்த ஏக்கம்லாம் உங்க மனசுல இருக்குது சார், அதுலதான் நம்ம துரோகம் பண்றோம். என் பிள்ளை காப்பாத்துவான், என் மகா காப்பாத்துவா, ஃபாரினுக்கு அனுப்புறாங்களே, எங்க வீட்டுல கட்டுக்கட்டா 1000 ரூபாய் கட்டு அடுக்கி வச்சிருக்காங்களே, தூக்கி உன போட்டு ஃபாரின் அனுப்புறதுக்கு, அது அவங்க சம்பாதிக்க அவங்க பட்ட பாடு. கல் உடைச்சி மண் சுமந்து வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் கழுவி எல்லாம் நம்மளை படிக்க வச்சா, நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு கண்ட காதலும் புண்ணாக்கும் பண்ணிக்கிட்டு அவங்கள ஏமாத்திக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு மறைச்சு மறைச்சு வாழ்கிறோமே, அந்த மறைப்பது என்பது தான் மாய்மாலும். தெளிவாக இருக்கிறது உண்மை, எதுவுமே ஓப்பன் புக்காக இருக்கிறது உண்மை, மறைப்பது என்பது பொய்யான வாழ்க்கை. பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 23 நீதிமொழிகள் 23:22 வாசிப்போம். உங்கள் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. பாத்தீங்களா, எல்லாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சார். அப்ப அப்பாவுக்கு செவி கொடுக்காம தாயை அசட்ட பண்றவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறான், எப்படி ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார்?
உண்மை உள்ளவன். இப்படி சொல்ற பெற்றோருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அவனுக்கு வேலை கிடைக்கும், அவன் உயர்ந்த அடைக்கலத்துல இருப்பான், அவனுக்கு நல்ல ஏற்றத்தில் திருமணம் நடக்கும், அவன் செல்வ செழிப்பா இருப்பான், சமுதாயத்துல ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அப்ப முதல்ல யாருக்கு உண்மையா இருக்கணும்? பெற்றோருக்கு உண்மையா இருங்கள். இரண்டாவது, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையா இருங்கள். மத்தேயு 7:12 Matthew 7:12. ஆதலால் மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். போதும், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் ஆகும். நல்லா கவனிங்க, ஒருவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். கணவன் மனைவி கவனிங்க, நியூலி மேரிடா இருக்கலாம், இல்ல எல்டர்லி மேரிடா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கவனிங்க, உங்க மனைவி உங்களுக்கு உண்மையா இருக்கணும். எல்லாத்துலயும் அவங்ககிட்ட பொய் சொல்லிடக்கூடாது. வேலையில உண்மையா இருக்கணும், வெளி அனுப்புனா உண்மையா இருக்கணும், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. உங்க ஒருத்தனுக்கு மட்டும்தான் அவன் மனைவியா கற்புள்ளவளா வாழணும்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ என் வேதம் சொல்லுகிறது அதை நீங்கள் செய்யுங்கள். என் மனைவி எனக்கு உண்மையா இருக்கணும், அவ என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, அவ கற்புள்ளவளா இருக்கணும், அவ எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவ எதை என்ட மூடி மறைக்க கூடாது, எது நடந்தாலும் என்ட உண்மையை சொல்லிடணும், இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்துச்சுனாலும் எனக்கு டக்குன்னு நான் வந்த உடனே சொல்லணும் என்று எதிர்பார்க்கிற நீங்கள், என் வேதம் சொல்லுகிறது உங்கள் மனைவிக்கு நீங்கள் அப்படி இருங்கள். நீங்கள் கற்புள்ளவனா இருங்கள், நீங்கள் நடந்த காரியத்தை எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஓபன் புக்கா இருங்கள், நீங்கள் எதையும் மறைக்காது இருங்கள். அதான ஈக்குவல், அதான லைஃப். ஐயா எதுவுமே சொல்ல மாட்டாரு, நடக்கிறதையே சொல்ல மாட்டார், எங்க நடந்தாருன்னு சொல்ல மாட்டாரு, எங்க நாய் துரத்துச்சுன்னு சொல்ல மாட்டார், எதையும் சொல்ல மாட்டார். அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் போன் பண்ணா, உனக்கு என்னென்ன போன் வந்துச்சு சொல்லு. பைபிள் சொல்லுதியா, இது காட்மின் மோசஸ் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது இருவரும் ஒரே சரீரம். நல்லா கவனிக்கணும், உலகத்தின் நீதி வந்து இன்னைக்கு இருக்கிற நீதி வந்து ஆணும் பெண்ணும் சமம், இது உலகத்தின் நீதி. ஆனா பைபிள் அதுக்கு இடம் கொடுக்கல. கணவன் தான் தலை, மனைவி சரீரம். அப்ப இந்த உலகத்தின் நீதிப்படி 50-50 ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இன்னைக்கு சமுதாயம் சொல்லுதுல, அது தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அதுக்கு ஓகே பண்ணி கொடி தூக்க கூடாது. என் வேதத்தின் சட்டம், ஆணையும் பெண்ணையும் உருவாக்கின கர்த்தருடைய சட்டம், கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறான், மனைவி சரீரமா இருக்கிறாள். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இதுல எங்க தலை மாறுதோ அங்க வம்பு வரும். அப்போ ஆனா என்ன சொல்லுது, ரெண்டு ஒரே சரீரத்தை, தலையும் சரீரமும் தனித்தனியா வருது. சொல்லுங்களேன், தலை தனியா வருதா ரோட்ல மீட்டிங்க்கு, சரீரம் தனியா வருதா, ரெண்டும் இணைஞ்சிருக்குது. அதே மாதிரிதான் வாழ்க்கை என்பது கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு சாகிற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றாங்க, ஒரே சரீரம். இந்த சரீரத்துல இப்ப இந்த இடத்துல இங்க ஒரு கட்டி வருதுன்னா இந்த தலைக்கு தெரியுமா தெரியாதா? இங்க ஒரு எறும்பு கடிக்குன்னா தலைக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப தலையில இந்த இடத்துல ஒரு பேன் கடிக்குதுன்னா இந்த சரீரம் உணரமா உணராதா? சொல்லுங்களேன். அதனாலதான் இந்த கை போய் சொரி, இருங்க இருங்க இருங்கா தான் நான் சொரிஞ்சு விடுறேன் அப்படின்னு இந்த கை வந்து இந்த மனைவியாகிய கை வந்து இந்த தலையாகிய புருஷன் சொரிஞ்சு விடுது. எந்த ஸ்பாட் கரெக்டா சொரியுது, என்ன ஐக்கியம்? அவ கணவன் இல்லாம மனைவி இல்ல, மனைவி இல்லாம கணவன் இல்ல. நான் சொல்றேன், அந்த கேப்டன்ஷிப் வந்து தலைவனுக்கு, ஆனா ரெண்டையும் பிரிக்க முடியாது. இந்த ரெண்டுலையும் எதையும் எதுவுமே எதுவும் மறைச்சிக்க முடியாது. சரீரத்தை தலைக்கு மறைக்க முடியாது, தலைக்கு சரீரத்தை எதுலையும் மறைக்க முடியாது. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் உண்மையாயிருங்கள். எந்த வீட்டில் புருஷன் மொபைலை மனைவி யூஸ் பண்ணுறா, மனைவி மொபைலை புருஷன் யூஸ் பண்ணுறானோ அந்த வீடு ஒழுங்காக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த வீட்டில் என் மொபைல் ஏண்டி தொட்ட, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அதை தொடாதுன்னு அப்படின்னு அங்கே எங்கேயோ இடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம்.
சம்திங் ராங்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நீயும். எங்க எத்தனை தடவை சொல்வேன், இது எடுக்காதீங்க எடுக்காதீங்க, ஏன் மொபைல் தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா? ஆ, உன் கத்துனா எங்கேயோ நீ ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். உங்க மொபைல் அப்படி உங்க வீட்டு டீபாயில் அப்படி கிடக்கணும், அது திடீர்னு அர்ஜென்ட் உங்க ஹஸ்பண்ட் எடுத்து யூஸ் பண்ணலாம், உங்க ஒய்ஃப் எடுத்து யூஸ் பண்ணலாம், உங்க பிள்ளைங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள இன்னைக்கு குடும்பங்கள்ல உடையறக்கு மெயின் காரணமே இந்த பிசாசு தான். இது எந்த வீட்டுல காமனா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி, எந்த வீட்டுல இப்படி காமனா கிடக்குதோ அந்த வீட்டுல உண்மையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கால் வந்தா சொல்லிடணும், ஒரு எஸ்எம்எஸ் வந்தா சொல்லிடணும், நடந்தது அப்படி அப்படி அப்படி, அன்னைக்கு நைட் தூங்குறதுக்குள்ள இன்னைக்கு மேட்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். புருஷன் மனைவி சொல்லணும், அப்புறம் புருஷன் சொல்லணும், எல்லாம் சொல்லி இன்னைக்கு நடந்த ஓபன் புக், அது ஞாபகம் வச்சுங்க, திறந்த புத்தகமா இருங்கள். நீங்க 10 ரூபா ஒருத்தண்ட கடன் வாங்கியிருந்தாலும் அதை சொல்லிருங்க, இன்னைக்கு 10 ரூபா கடனை திருப்பி கொடுத்திருந்தாலும் சொல்லிருங்க, எது நடந்தாலும் போற வழியில கீழே குப்பரடிச்சு உளுந்து எழும்புனாலும் சொல்லு. பொண்டாட்டி என்ன நினைப்பா, நம்மள சிங்கம் அப்படி நடிக்காத, என்ன இருந்தாலும் நீ நொண்டு போது கண்டுபிடிச்சிருவா, அவ கில்லாடி. எது நடந்தாலும் சொல்லுங்க, எதையும் மறைக்காதிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதிரி உங்கள் கணவரை குறித்து அடுத்தவனா ஈவன் உங்க அம்மா, கணவனை குறித்து உங்க அம்மாட்டு உங்க அடுத்தவரிடத்திலோ, மனைவியை குறித்து அடுத்தவரிடத்திலோ குறை சொல்லி தூற்றி தெரியாதருங்கள், அதுதான் துரோகம். அவன் வீட்டில் படுத்துட்டு அவன் போடுற அவன் சம்பாதிச்சு வர்ற அந்த காசு உப்பை சாப்பிட்டுட்டு அவன் போடுற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு அவன் வீட்டிலேயே ஓசியில் படுத்துட்டு அவன் தானே வாடகை கட்டுறான், அவன் வீட்டிலே ஓசியில் படுத்துக்கிட்டு ஏசியும் போட்டு ஆன் பண்ணி அதுக்கு அவன் தான் நாளைக்கு ஈபி கட்டுவான். எல்லாத்தையும் அவன்கிட்ட அனுபவிச்சுட்டு அவன் அந்த பக்கம் போன உடனே மொபைல் எடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு தெரியுமா அந்த ஆள், ஏன் தான் இங்கே வந்து வாட்சோன்னு தெரிலம்மா, வர்ற 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 வைக்கிறேன் அப்படி பேசுகிற பாரு. இதுக்கு பேர் தான் கிரீன் துரோகம். இதுக்கு பேர் தான் பச்சை துரோகம். ஆமா, துரோகம்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இங்க இருந்து நான் ஒரு பொண்ணு ஒய்ஃப் இன்னொரு ஆம்பளை விட்டு பழகிறதும் ஒரு புருஷன் இன்னொரு பொம்மைட்ட பழக அது துரோகம் தான் இல்லைன்னு சொல்லலாம். அதை விட கொடூரமான துரோகம், வீட்டுக்குள்ள வந்தானே சாப்பிட்டு வந்தீங்களாங்க டயர்டா வந்திருக்கீங்க காஃபியை குடிங்க மனசுக்குள்ள, அப்ப வெளியே நடிக்கிறோம் உள்ள மனசு சொல்லுது என்ன அநியாயமான்ற இருறா, எங்க அம்மாட்ட போட்டு கொடுக்குறேன், எங்க அப்பாட்ட போட்டு கொடுங்க, அண்ணன் போட்டு கொடுக்குறேன், பக்கத்து வீட்டுல போட்டுக்கோங்க, பாஸ்டர்ட்ட போட்டு கொடுக்குறேன், என்னெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு அன்னைக்கு நைட்ட கட்டில படுக்கிறிய, அதான் நடிப்பு, அது துரோகம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு நாள் உங்கள் மனைவியை குறித்தோ உங்கள் புருஷனை குறித்தோ அடுத்தவர்களிடத்திலே குறை சொல்லாதிருங்கள். அப்படி சொல்றதா தான் உன் புருஷனை பக்கத்துல வச்சுட்டு சொல்லு, தைரியம் இருந்தா கிழிஞ்சிரும் தெரியும் செவுள். அப்ப சொல்லாத, இல்லாதப்ப பேசாதீங்க. ஒருவேளை குறை சொல்லியே தீரணும், இவர் நிறைய தப்பு பண்றாரு, யாரா சொன்னாதான் திருந்துவாரா, ஓகே. அப்ப அவர் கையில கூட இருக்கும் போது உங்க பெற்றோர் அவங்க பெற்றோரை வர வச்சு எங்க இப்படிலாம் பண்றாருங்க, ஓப்பனா வச்சு பேசு, கூட வச்சு பேசு. கூட இல்லாதப்ப போய் நீ கூட எக்ஸ்ட்ரா நீ கண்ணு வச்சா மூக்கு வச்சு பெயிண்ட் அடிச்சு இல்ல நீ பேரன் லவ்லி போட்டு பட்டிங் புட்டிங் போட்டு கட்டிங் போட்டு என்னெல்லாம் போடுறீங்களா முதல்ல ஃபவுண்டேஷன் போட்டு அப்படியே சிங்கரிச்சில விட்டுருவ, வச்சுட்டு சொல்லு, நடந்தது சொல்லு. இதெல்லாம் உண்மையற்ற தன்மைகள், உண்மையற்ற தன்மைகள். திருமணம் ஆகும்போது வழிபடுத்த நின்று ஆண்டவருக்கு முன்னாடி கையை பிடிச்சி அந்த தாலியில கை வச்சு சொல்லுவாங்க, என்னது, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணமை விரிக்கு வரை பிறர் முகம் சொல்லுங்களேன், அது சொல்ல மாட்டீங்களே, பிறர் முகம் பாராமல் என்னங்க கல்யாணம் ஆச்சு சொன்னாங்களே இல்லையா, அந்த வார்த்தை உண்டு பிறர் முகம். இவர் சொல்லுவார் பிறர் முகம்னா நான் அடுத்து ஐஸ்வர்யராயா வந்தா கூட நான் பார்க்க மாட்டேன், நீ தான் எனக்கு ஐஸ்வர்யராய் இந்த நாள்ல இருந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. பிறர் முகம் பாராமல் நான் உன்னை வந்து மனைவியா ஏத்துக்கிறேன். இந்தமா அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, பெரிய அழகனே வந்தாலும் நீ தான் பிறர் முகம் பார்க்க மாட்டேன்,
நான் வாழ்வில் உன் கூட இருப்பேன், சாவியில் உன் கூட இருப்பேன், தாழ்வில் உன் கூட இருப்பேன். அப்போ அந்த வார்த்தையில் நாம் உண்மையா இருக்கிறோமா? மேபி உங்க கேரக்டர் வச்சுக்கோங்க, நீங்க பிறர் முகம் பாராம கற்புக்கு அரசியா இருக்கலாம், சந்தோஷம். நீங்க கற்புக்கு அரசனா இருக்கலாம், சந்தோஷம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் கூட இருப்பீங்களே. வியாதிப்பட்ட உங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்களா, இல்ல காசு கொடுத்து ஆட்டோக்காரங்க பே பண்ணியப்பா என் ஒய்ஃப் கூட்டிட்டு போயிருந்து ஆட்டோக்காரன் விடுறீங்களா? அவ கஷ்டப்பட்டா நம்மளால லீவ் போட்டு உட்கார முடியுதா? ஆனா நம்ம கஷ்டப்பட்டா அவ லீவ் போட்டு உட்கார்ந்து காலமுக்கணும். கொடுத்த வாக்குல உண்மையா இருக்குமா பிரதர்? எனக்கும் சேர்த்தா என் பிரசங்கம். இந்த நாலு பாயிண்ட்மே, இன்னும் நாலு பாயிண்ட் இருக்குது, மூணு பாயிண்ட் இருக்குது, யோசிக்கணும். நேத்துல இருந்து இந்த வார்த்தை கிடைக்கவே இல்லை, இன்னைக்கு காலையில விடிய காலையில் கனவுல கிடைச்ச வார்த்தை இது. இந்த ரேமா வார்த்தைக்கு, இந்த கீவேர்டுக்கு ஒரு புதன்கிழமை முடிஞ்சு அடுத்த வியாழன்ல இருந்தே ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். எசப்பா அடுத்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணு, என்ன வசனம் கொடுங்க, வசனம் கொடுங்க, வசனம் கொடுங்க, வசனம் கொடுங்க, வசனம் கொடுங்க. நேற்று நைட்லாம் வசனமே இல்லை, தூக்கத்துலலாம் எசப்பா வசனம் கொடுங்க, வசனம் கொடுங்க. ஆனால் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணாதான் பிரசங்கம் பண்ண முடியும். கனவுல வந்த வார்த்தை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். காலை எழுமணுன்னா உட்காந்து எடுத்து நமக்கு சேர்த்தான் பிரசங்கம். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்மையா இருங்கள். ஆமா சொல்றீங்களா? அல்லேலூயா. அவர்களை நீ வெளியே காட்டி கொடுத்தினா நீ உன் நிர்வாணத்தை காட்டுவதற்கு சமம். நீ போய் அழுது புலம்பி உன் கதையெல்லாம் சொல்லிடுவ, ஐயோ அப்படியா, ஐயோ அவ்வளவு குடும்பக்காரரா, உன் கதை கேட்டு போயிருவாங்க, நாளைக்கு நீ ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஆனா நீ போட்ட தூற்றல் திரும்பி வாங்க முடியுமா? அது ஊர் உலகம்லாம் சுத்தி நாளைக்கு உங்க ரெண்டு பேர் நடந்து வரும்போது அவ்வளவு கேவலமா சமுதாயம் உங்களை பார்த்து பேசும். அப்படி சொன்னா இப்படி சொன்னா இவர் வெக்கங்கட்டவ கூட திருப்பி சேர்ந்து வாழ்றா பார் அப்படின்னு திருப்பி உங்களை. உண்மையா இருங்கள். உங்கள் உங்கள் வீட்டிலே உங்கள் சொந்த கணவனுக்கு உண்மையா இருங்கள், உங்கள் மனைவிக்கு உண்மையா இருங்கள், இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையா இருங்கள். இந்த உண்மையை மறைக்கிற எந்த சம்பவங்கள் காரியங்கள் வந்தாலும் அதை செய்யாதிருங்கள். ஒருவேளை என்ன மீனிங்ல சொல்றேன், ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிற மொபைல் போன் உங்க ரெண்டு பேருக்குள்ள தேவையில்லாத சந்தேகத்தை சண்டையை உண்டு பண்ணுதுன்னா உங்க வீட்டுல மொபைலே வேண்டாம், லேண்ட்லைனை வாங்கி வைங்க. செய்ய முடியும், ஆப்ஷன் இருக்கு. ஐயோ போனே இல்லாம லேண்ட்லைன் வைங்க. இந்த போனாலதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே வருதுன்னா தூக்கி குப்பையில போடு, நிம்மதியா இருப்பீங்க ரெண்டு பேரும். இந்த டெலிவிஷனாலதான் பிரச்சனை வருது, நிறைய வீட்டுல பிரச்சனை டிவினால இல்ல ரிமோட்னால குடி. இப்பதான் நாம இருங்க இருங்க ஒரு நிமிஷம் கத்தியில் குத்த போறோம், குத்தரானா கத்தரானா பாப்போம். நான் கேட்கல, டிவி தூக்கி குப்பையில போடு. எந்த காரியம் உங்களுடைய ஒருவருக்கொருவர் பிரச்சனையை உண்டாக்குதோ கத்த சொன்ன வலது கண் இடல் உண்டாக்குனாலே புடுங்குன்றாரு. கண்ணை புடுங்கன்னு டிவி எம்மாத்திரம், மொபைல் எம்மாத்திரம். ஒருவருக்கொருவர் உண்மையா இருங்கள். மூன்றாவது எபேசியர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது, பிதாக்களே நீங்களும் அதனை இப்படி சொல்ல விரும்புகிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்கள். பிள்ளைக்கு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தீனா செய்து முடி, செத்து மடி. அது தமிழ்ல ஒரு பழம், செய்ய எழுது. அவசரப்பட்டு பிளச்சு பண்ண வேண்டியது, தந்துடுறேன் வாக்கு கொடுத்துறது, நான் வாங்கி தரேன், இதை தந்துறேன். அதுக்கப்புறம் புள்ள அழுதுகிட்டே இருக்கும், அம்மா சொன்னீங்கம்மா தரவே மாட்டேங்கிறீங்க. ஓ ஓ ஓ ஓ, வார்த்தையில உண்மையா இருயா? பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க. எந்த பிள்ளைகளுக்கும் பார்ஷியாலிட்டி செய்யாதிருங்கள். பார்ஷியாலிட்டி என்பது மாய்மாலம். ஒரு பிள்ளை கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கிள்ள பிள்ளை கண்ணில் வெண்ணையை கொடுத்து இந்த பிள்ளை செல்ல பிள்ளை, இந்த பிள்ளை ஆகாத பிள்ளை மாதிரி. இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு ஒளிச்சு ஒளிச்சு கொடுப்பாங்க. அக்காட்ட சொல்லாது, அக்காட்ட சொல்லாது, அண்ணன்ட்ட சொல்லாது, இதா உண்மை. அப்படி உன் மூத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ற, இன்னொரு பிள்ளைக்கு நீ துரோகம் பண்ற, சொத்துல பங்கு பிரிச்சீங்களா? நீங்கெல்லாம் பிரிப்பீங்க, கோடி கோடியா தருவார் கத்தர். நீங்கெல்லாம் குழந்தை பெற்று வருகிறதுக்குள்ள ஆயிரம் வருட அரசாச்சு வந்துடும், சொத்து பிரிச்சிடலாம். ஈக்குவலா பிரி. அவன் மூத்தவனுக்கு அப்படி, அவன் தான் கடைசி வரைக்கும் கூட இருந்தா, இவன் தான் இப்படி செஞ்சான், துரோகம் செய்யாதீர்கள். உங்கள் காரியத்திலே உண்மையா இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாய் உங்கள் பிள்ளைகளிடத்திலே ஒரு நாளும் பொய் சொல்லாதிருங்கள். சொன்னீங்கன்னா
அதுக்கப்புறம் லைஃப் முழுசு உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க பொய்யை மட்டுமே அறுப்பீர்கள். நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட உண்மையா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களிடத்துல உண்மையா இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது எதுல உண்மையா இருக்கணுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 21 வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். போதும். ரெண்டாவது, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழிலில் உண்மையாயிருங்கள். நான் பலமுறை சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நீங்க வந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்தோடனே டக்குன்னு ஜாயின் பண்ணல, அது என் ஆண்டவருடைய தீர்மானம். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ அப்ளிகேஷன்லையும் கத்தர் அந்த உங்க அப்ளிகேஷனை பார்க்கும்போது அதை பார்த்து அந்த அதிகாரியுடைய கண்ணில் இறக்கம் கொடுத்து இவங்க ஓகே அப்படின்னு உங்களை செலக்ட் பண்ண வச்சு, உங்களை இன்டர்வியூ வச்சு உங்களை செலக்ட் பண்ணது தேவனுடைய கரம். அப்ப ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இந்த வேலையின் மூலமாய் நம்முடைய வருமானத்திற்கு ஏதாவது ஒரு வழி வேணும். இந்த எனக்கு நான் ரேமா ரிவல் மினிஸ்ட்ரிஸ் மூலம் காட்வின் மோசஸுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இவனை போஷிக்கணும்னு கத்திருந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் மகள் வேலை செய்து அதிலிருந்து வருகிற அந்த சம்பளத்தை வைத்து என் பிள்ளை பிழைக்க வேண்டும் என்று கத்தர் உங்களை சேர்த்திருக்கிறார். எல்லாமே ஆண்டருடைய அனாதி அழகான பிளான். அப்ப கர்த்தர் நம்பி உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு வேலையில சேர்த்திருக்கும் போது, அந்த வேலையில நீங்கள் உண்மையா இராவிட்டால் கத்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன், சின்ன அதன் என்ன மீனிங், சின்ன வேலையில நீ உண்மையா இருந்தீனா பெரிய அதிகாரியாய் நான் வைப்பேன். டியூஷன் எடுக்கிறாங்க, ஒரு ஒரு எல்கேஜி கிளாஸ் நடக்குது. அந்த எல்கேஜி கிளாஸ்ல 20 ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க. பிரின்சிபால் சொல்றாரு, எப்பா இந்த 20 பேருக்கு நீ கிளாஸ் எடுன்னு உங்களை உட்கார வைக்கிறாரு. அந்த அவர் திடீர் திடீர்னு வர்ற ரவுண்ட்ஸ் வரும்போதெல்லாம் நீ உட்காந்து கதை புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த பிள்ளைங்க அதை விளையாண்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. நீ சரியாவே அவங்களுக்கு அவங்களுக்கு நீ போ அவங்களுக்கு நீ எஜுகேஷனும் கொடுக்கல, அவங்களை கேர் பண்ணவே இல்லை. உன்னை தூக்கி எப்படி 60 பேர் இருக்கிற இன்னொரு கிளாஸ்ல கொண்டு போய் அவர் போடுவார்? 20 பேருக்கு நீ உண்மையா இல்லையே. இந்த சின்ன தொழில நீ உண்மையா இல்லையே. இந்த சின்ன தொழில எவ்வளவு ஏமாற்று காரியம் பண்ற, எப்படி உன்னை தூக்கி பெரிய பெரிய தொழில் ஆண்டவர் கொடுப்பாரு? இந்த சின்ன ஊழியத்தை நான் உண்மையா இல்லைன்னா என்ன நம்பி இந்த 300 பேரை 3000 பேரை கத்திர எப்படி ஆக்குவாரு? எங்கேயுமே அப்படித்தானே. நம்மளே ஒரு ஆள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அப்படித்தான் சொல்லுவோம், இந்த சின்ன இதை கூட செய்ய தெரியல, இதுல வேற நீ அதை செய்யணும் ஆசைப்படுற, நீ பேச கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். சின்ன காரியத்தை முதல்ல கொடுத்து பாக்குறோம், இதுல ஒழுங்கா இருக்கிறோமா? அப்ப ஆண்டர் உங்களுக்கு கொடுத்த வேலையில நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? எத்தனை அவர்ஸ் நமக்கு வேலைன்னு தெரியாது. 8 hours இருக்கலாம், 9 hours இருக்கலாம். அந்த 9 மணி நேரமும் நீங்கள் ஆபீஸ்க்குள்ள போனது வேலை செய்வதற்கு, அரட்டை அடிப்பதற்கல்ல, கதை புத்தகம் வாசிப்பதற்கல்ல, மொபைல் பேசுவதற்கல்ல, இல்ல அங்க உட்காந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றதுக்கு அல்ல. உங்களை 9 மணி நேரம் யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல உட்கார வைத்திருப்பது வேலை செய்வதற்கு. நம்ம சாக்கு சொல்றோம், இல்ல பேஷண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன், ஃப்ரீயா தான் இருக்கிறேன். அதனால நோ, அந்த ஃப்ரீ டைமும் சேர்த்துதான் 9 மணி நேரம். அந்த ஃப்ரீ டைமா நீ செலவழிக்கிற அந்த நிமிஷத்திற்கும் மேனேஜ்மெண்ட் சம்பளம் கொடுக்கறது ஐயா. நீங்கள் வாங்குகிற சம்பாத்தியத்திற்கு நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? யோசிக்கணும். எத்தனை பேர் ஆபீஸ்ல நான் பார்த்திருக்கிறேன், ஓடி, நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஆள் தானே, ஓடின்னு கையெழுத்த போட்டு சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆன் டியூட்டி, ஓடினா ஆன் டியூட்டி, ஆன் டியூட்டின்னு கையெழுத்து போட்டு ஐயா பைக் எடுத்துட்டு கிளம்புனாருன்னா போய் ரேஷன் கடையில் போய் ரேஷன் கடை வேலையை முடிச்சுட்டு வீட்டில் போய் அவரை பார்த்து இவரை பார்த்து என்னென்ன சொந்த வேலை இருக்குதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்ற வழியில் ஆஃபீஸ் வேலையை லைட் அப்படி பார்த்துட்டு வந்துடுவார். கேட்டா ஓடி பிரதர், நான் ஆஃபீஸ் வேலையை வெளியே போயிருந்தேன். அதா உண்மை? கவர்மெண்ட் ஜீப் கொடுத்துருக்குது. கவர்மெண்ட் ஜீப்ல அவன் யாருக்கு அது கொடுக்குது? ஒரு அதிகாரிக்கு கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது? கவர்மெண்ட் வேலையா போறதுக்கு.
கவர்மெண்ட் வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஜீப்பை கொடுத்து கவர்மெண்ட் ஒரு ஆபீசர் கனம் பண்ணுது. இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் ஜீப்ல குடும்பமே டூர் போகுது, குற்றாலத்துக்கு போகுது. இதான் உண்மை. அதுக்காக கவர்மெண்ட் உனக்கு ஜீப்பு கொடுத்துச்சு, நீ சொல்லியிருந்தா லாரியே கொடுத்துருக்குமே. எத்தனை கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். வீட்டில இருந்து ஒரு பேப்பரை எடுத்தா கூட அது அந்த அவங்க ஒர்க் பண்ற ஸ்கூலுடைய சீல் இருக்கு. ஸ்கூல் பேப்பர் எப்படி உன் வீட்டுக்குள்ள வரலாம்? ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல இருந்து கத்த கத்தையா பேப்பரு, கத்த கத்தையா பேனா, பென்சிலு, ரப்பரு, அலி லப்பரு, அழிக்காத லப்பரு, எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு கிளிப்புல இருந்து எல்லாம் உண்மையா இருக்கும். ஐயா, எத்தனை பேருடைய நம்முடைய ரூம்ல ஹாஸ்டல்ல பிளாஸ்டர் இருக்குது, இலவச மாத்திரைகள் இருக்குது, எல்லாம் சிரிக்குது பாரு விழுந்து. மரியாதையா நாளைக்கு காலையில இது அறியாமையினால பண்ணீங்கன்னு உங்களை மன்னிச்சிடுறாரு ஆண்டவர். ஆனா நாளை காலையில இன்னைக்கு நைட்டு போய் உருட்டு உருட்டு ஒரு ரூமெல்லாம் உருட்டி உன் ஹாஸ்பிட்டல் திங்கில் ஒரு குண்டூசி கூட உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் தைரியமா சொல்ல முடியும் பிரதர் சிஸ்டர், ரெண்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேங்க. முதல்ல அக்கௌண்டண்டா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஊழிய ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்ணேன். ஒரு பெண்ணு கூட இது வரைக்கும் வீட்டுக்கு நான் கொண்டு வந்தது கிடையாது. எனக்குன்னு நல்லா அங்கெல்லாம் எடிட்டராக இருந்தாங்க, ஃபுல்லாக பேனால தான் ஒர்க்கே. இன்னும் எத்தனை நம்ம வேலை ஸ்தலத்திலிருந்து எத்தனை இதை நம்ம துணிகரமாக தூக்கிட்டு வரோம், இதான் உண்மை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சின்ன இடத்துல வச்சாலே நீ இது ஒரு பிளாஸ்டர் தூக்கிட்டு போறியே, உன்னை நான் எப்படி கத்தார் கொண்டு போவேன்? நீ அங்க தங்கத்தையே கடத்திடுவியே, ஒட்டகத்தை கடத்திடுவோமா? கொஞ்சத்துல உண்மையா இரு. ஒரு சின்ன வேலையில நீ உண்மையா இருங்க, உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்மையா இருங்க, உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருங்க. ஆமாம் சொல்றீங்களா? உங்க ஒருவேளை உங்க ஆபீஸ்ல உங்க அஃபிஷியல்ஸ் பார்க்காம இருக்கலாம், ஒரு ரூம்ல கேமரா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறாருங்கிற உணர்வு இருக்கட்டும். எழுந்து ஓபி அடிக்கிறதும், இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போறதும், அந்த வார்டில இருந்து இந்த வார்டுக்கு சுத்துறதும் எல்லாம் நிறுத்து. நீ என்ன என்ன டான்ஸ் ஆடினாலும் ஏசப்பா கண்ணுக்கு மறைவான கேமரா எதுவுமே கிடையாது. ஆமென். அவர் கையில தான் உன் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6:4, டானியல் 6:4. தானியேலை குற்றப்படுத்தும்படி ஒரு காரணத்தையாவது தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. கை வைத்து கத்திர சோதனம் பண்றீங்களா? என்ன சாட்சி வாழ்க்கை பாருங்க பிரதர். ஆகவேதான் அடிமையாய் வந்த சாதாரண தானியேலை கர்த்தர் அதே பாபிலோன்ல பிரதம மந்திரியாய் உயர்த்தினார், அநேக தென்பில் அதிகாரியாய் வைத்தார். கை வைத்து ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது நம்ம வேலை ஸ்தலத்துல, நல்லா கவனிங்க, இன்னைக்கும் அதான் நிலைமை. இன்னைக்கு உன் வேலை ஸ்தலத்துல உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்கள்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசலாம், உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு வருமானால் உங்களுக்கு முதல் எதிரியே அவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க என்னெல்லாம் ஏமாத்துறீங்களோ அவ்வளோத்தையும் கொண்டு போய் போட்டு தள்ளிடுவாங்க. என்னெல்லாம் இவளை நம்பி நீங்க சொன்னீங்களோ எல்லாத்தையும், மேனேஜ்மெண்ட பத்தி, உங்க சுப்பீரியரை பத்தி என்னென்ன வாய விட்டீங்களோ அவ்வளோ நியூஸ் வெளியே போயிடும், நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். இன்றைக்கும் குற்றம் கண்டுபிடிக்கிற மக்கள், ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்க லேட்டா வராளா, ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிக்கணும்னு நம்ம வேலை ஸ்தலத்துல இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்றைக்கு தானியல்ட்டையும் உட்கார்ந்து இருந்தாங்க. 9 மணிக்கு ஆபீஸ், தானியல் என்னைக்காவது 9:01 ஒரு நிமிஷம் லேட்டா வரான்னு பார்த்தா 8:58 சீட்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு குறை சொல்ல முடியல. லஞ்ச் டைம் 1:00 to 1:30, அந்த லஞ்ச் டைமுக்குள்ள அவன் எழும்பி எங்கேயாவது சுத்துறானான்னு பார்த்தா இடத்த விட்டு அசையல. தான் கொடுக்கப்பட்ட வேலையா சின்சியரா பண்றான். கரெக்டா 1:30 எழும்புறான், சாப்பிட போறான். 1:29 சீட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். லஞ்ச் டைம் முடிகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்துட்டான். தப்பு கண்டுபிடிக்க முடியல. 5:30 ஆபீஸ் முடியுது. 5:30 வரைக்கும்
பாக்குறாங்க. 5 o'clock அது எழும்பி பாத்ரூம் போயிட்டு முகம்லாம் கழுவி ரெடி ஆயிட்டு வராரா, பாவம் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வராருன்னு பார்த்தா அவன் 5:30 வரைக்கும் சீட்ல உட்காந்து 5:30 ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபைல க்ளோஸ் பண்றான், எல்லாத்தையும் உள்ள வைக்கிறான். அதுக்கு பிறகுதான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவன் கிளம்பி வெளியே வரான். யாரையாவது பத்தி ஏதாவது ஒரு காசிப், ஏதாவது ஒரு புறம் பேசுறானுன்னு பார்த்தா வாயை திறக்க மாட்டேறான். யார் என்ன பேசுனாலும் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யாரை குறித்து ஒரு குறையவன் சொல்ல மாட்டேங்கிறான். சரி, அடிக்கடி லீவு போடுறானுன்னு பார்த்தா ஒரு நாள் அவன் லீவு போடுறதுல கிளீனா கரெக்டா வந்துடுறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அழகா செய்யறான். பைபிள் சொல்லுது ஒருவரும் ஒரு காரியத்திலும் குறை கண்டுபிடிக்க முடியல. கை வைத்தாமன் சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம லைஃபை யோசிச்சு பாருங்க, நம்ம வேலை செய்யற இடத்த யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. லேட்டா போய் சீக்கிரம் வந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பஞ்சிங் கிஞ்சிங்லாம் வந்துடுச்சு. லேட்டா வந்தவங்க கூட சீக்கிரம் வந்த மாதிரி லேட் அட்டனன்ஸ் தனியா வச்சிருப்பாங்க. லேட் அட்டனன்ஸ் போடாம மெயின் அட்டனன்ஸ்ல சைன் பண்ணவங்கலாம் எனக்கு தெரியும். அப்படி சைன் பண்ணிட்டு துணிகரமா உட்காருவோம், எப்படிதான் மனசு வருமோ. 5:30 ஆஃபீஸ் முடிஞ்சதுன்னா 5 o'clock போய் மேக்கப் போட்டு எல்லாம் ஹேண்ட்பேக்லாம் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு எப்படா 5:30 ஆகும்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி ஆசீர்வாதம் வரும், எப்படி உயர்வு வரும். தானியல் ஆண்டவரும் பார்த்தார்ல, இவன் குற்றம் கண்டுபிடிக்கிறான், அப்படியே வகை தேடுறாங்க, ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா இவன்ட்டேன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என் கர்த்தர் மேல இருந்து பாக்குறாரு, மகனே நானும் தேடி பாக்குறேன், ஒரு குறை உன்ட்ட இல்லையப்பா. தூக்கி கொண்டு போய் கடைசியில் சிங்க கபில போட்டாங்க. ரீசன் பார்த்தா ஜோ பண்ணனால, ஆபீஸ் ஒர்க்ல ஓட்ட விட்டனால இல்ல. ஆபீஸ் ஒர்க்ல எல்லாம் 100 to 100 மார்க் வாங்கிட்டான். ஒரே தப்பு கண்டுபிடிச்சாங்க, ராஜாவை தவிர யாரையும் வணங்க கூடாது. இவன் முனங்கால் போட்டு ஜோம் பண்றான். வேறு 3வது காரியத்துல தான் குறை கண்டுபிடிச்சாங்களோ ஆபீஸ் ஒர்க்ல குறை கண்டுபிடிக்க முடியல. தூக்கி கொண்டு போய் சிங்க கபில போட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சு பாருங்க, 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் ஒரு நாளும் தவறு செய்ததில்லை. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்ல கவனி, உங்களுக்கு சொல்ற அவன் சொல்றான், ஏன் என்ன சிங்கங்கள் சேதப்படுத்தலைனா ரெண்டு ரீசன். ஒன்று, நான் என் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருந்தேன். அடுத்து, ராஜாவாகிய உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன் சொல்லுங்களேன். ராஜானா யாரு? உங்க எம்டி, உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எம்டி, உங்க மேனேஜ்மெண்ட். ஆண்டவருக்கு நான் உண்மையா இருந்தேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்மையா இருந்தேன் என்று உன் வாழ்க்கை இருக்குமானால் எத்தனை பெரிய சிங்கங்களாகிய மக்கள் நடுவிலே உன்னை கொண்டு போய் போட்டாலும் அந்த சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன்னை எத்தனை பேர் உன்னை குறை சொன்னாலும், எத்தனை பேர் உன்னை அடிக்க வந்தாலும், உன்னை அழிக்க நினைச்சாலும், அவர்களின் வாயை கர்த்த தூதர்களை அனுப்பி கட்டி போட வல்லமிழவராய் இருக்கிறார். நீ உண்மையா இருந்தால், நீ உண்மையா இருந்தால், உண்மையா இருந்தால், ரெண்டு பேஷண்ட்டுக்கே நீ மூஞ்ச தூக்கிட்டு ரெண்டு பேஷண்ட்டுக்கே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தினா உன்னை எப்படிமா 1000-bedded ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். கொஞ்ச நேரம் டியூட்டிலே சோர்ந்து போய் இரிட்டேட் ஆகி பேஷண்ட்டில் வல்லுன்னு விழுந்தினா உன்னை எப்படி ஆண்டவர் அநேக ஆசீர்வாதமான நல்ல உயர்ந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆண்டவர் உன்னை எப்படி கொண்டு போவார். பிரதர், உங்களுக்கும் அப்படிதான், பெரியவங்களுக்கும் அப்படித்தான். ஒரு சின்ன வியாபாரத்தில் உண்மையா இல்லாம அதுல கள்ள கணக்கு, அதுல கள்ள தராசு, அதுல கலப்படம் பண்ணா கத்தர் உங்களை நம்பி எப்படி பெரிய சூப்பர் மார்க்கெட்டை தருவார். நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர், சாதாரண மனுஷருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க சாதாரண லெவல்ல இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கொண்டு போய் ராஜாக்கள் நடுவில் உட்கார வைப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்றீங்களா? தானியேல் அப்படித்தான் உட்கார வச்சாரு.
உண்மையுள்ளவனா இருந்தான், வேலையில உண்மையுள்ளவனா இருந்தான். நீங்கள் உண்மையா இருங்கள், ப்ரொமோஷன் கர்த்தர் தருவார். நீங்க உண்மையா இருங்க, இன்கிரிமெண்ட் கர்த்தர் தருவார். மூன்றாவது, எதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும்? 1 Peter 2:14, 1 Peter 2:14, மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்டு அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். மூன்றாவது, சமுதாயத்தில் உண்மையா இருங்கள். ராஜா என்பது கவர்மெண்ட்டை குறிக்குது. அப்ப பைபிள் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல வீட்டில் உண்மையா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, நடிக்க கூடாது, மாய்மலமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த குடும்பம் நரகமாய் மாறிவிடும். ரெண்டாவது, வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கணும். உங்க மேனேஜ்மெண்ட் உங்களை அப்ரிசியேட் பண்ணதோ இல்லையோ, உங்க சுப்பீரியர்ஸ் உங்களை அப்ரிசியேட் பண்றாங்களோ இல்லையோ, இதை காண்கிற என் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உயர்த்தியே தீருவார். ஆமா சொல்லுங்க. யாருக்கும் சோப்பு அடிக்காதீங்க, யாருக்கும் சோப்பெல்லாம் அடிக்காதீங்க. ஆ சிஸ்டர், சூப்பர் சேலை சிஸ்டர், இந்த மாதிரி சேலை 1940 இந்திரா காந்தி கட்டினது சிஸ்டர், அதுக்கப்புறம் நீங்க தான் கட்டுறீங்க சிஸ்டர், இப்படிலாம் சொன்னா ப்ரமோட் பண்ணுவான்னு நினைக்காதீங்க. சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிடுவோம் அந்த அம்மா. நீங்க உண்மையா இருங்க. உண்மையா பைபிள் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஒரு ஆமேன. துன்மார்க்கன் அசிங்கத்தை போல, அப்படிதான் சொல்லணும். நீதிமான் என் வேலையில நான் கரெக்டா இருந்தா நான் யாருக்கு பயப்படணும் சொல்லுங்களேன். ஏன் இந்த சிஸ்டம் உனக்கு கூப்பிட்றாங்க, அவங்க உங்களை கூப்பிட்றாங்க, இவங்க உங்களை டிஎன்எஸ் கூப்பிட்றாங்க, ஏஎன்எஸ் கூப்பிட்றாங்க, அவங்க கூப்பிட்றாங்க, இவனை கூப்பிட்றாங்க. இப்படி சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன் சொல்ல வேண்டியது? நான் ஒழுங்காக இருக்கிறேன், நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் ஏன் பயப்படணும் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு தைரியமாக நிற்போம். இல்லைன்னா கூப்பிட்டீங்களா சொல்லிவிட்டாங்க, நீ கூப்பிட்டதா சொன்ன. இது எதனால வருது? ஏதோ ராங்னு அர்த்தம். அது தப்புல, அதை கண்டுபிடிச்சிருக்குமோ, நேற்று இது பண்ணுமே, இதை கண்டுபிடிச்சிருக்குமோ, நேற்று ஓபி அடிச்சமே, அதை கண்டுபிடிச்சிருக்குமோ, உள்ள 1008 பட்டாம் பூச்சிகள். ஆனா உண்மையா இருந்தா ஒரு பட்டாம் பூச்சி இருக்காது, கிளியரா இருக்கும் மைண்ட். சொல்லுங்க சிஸ்டர், கூப்பிட்டீங்களாமே, சீக்கிரம் சொல்லுங்க, வேலை இருக்கு, பாதி பேஷண்ட்ல பாதி அறுத்து வச்சு அப்படியே வந்திருக்கிற, மீதி போய் தைக்கணும். தைரியமா சொல்லலாம். எப்போ உண்மையுள்ள மனுஷன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஆமென். மூணாவதா, சமுதாயத்தில் உண்மை. அரசாங்கத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம் என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17 மத்தேயு 17 நான் வாசிக்கிறேன். 17 24 நான் வாசிக்கிறேன். கவனிங்க, ஏசப்பா வரி செலுத்தினதை பத்தி நம்ம அங்க வாசிக்கிறோம். 17:24 அவர்கள் கப்பர்நகுமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதனிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். என்ன சொன்னா? எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா ஒழுங்க என்ன கட்டியிருக்கிறாரு? டாக்ஸ் கட்டியிருக்கிறார். நம்ம கட்டுறோமா? எத்தனை ஓபி. அவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசுவை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளிடத்திலோ அந்நியரிடத்துல யாரிடத்திலே வாங்குகிறாள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்திலே வாங்குகிறாள் என்று சொன்னான். இயேசுவை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்திலே கொடு. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? முதல்ல ரொம்ப சந்தோஷம், ஒரு ஆச்சரியம் என்ன, இயேசு ஒழுங்க வழி செலுத்துகிறவராய் இருந்தார். ரெண்டாவது, இது கட்டாதனால நம் நிமித்தம் யாரும் இடரல் அடையக்கூடாது. புறஜாதிகள் கெட்டாம இருக்கலாம், ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கெட்டாம இருக்கலாம், கவர்மெண்ட்டை ஏமாத்தலாம் சார்,
ஆனால் நீங்களும் நானும் கவர்மெண்ட்டை ஏமாத்தினா பொது புறஜாதிகள் இடரல் அடைவார்கள். நாங்க கிறிஸ்டியனுங்கிறீங்க, நீங்களே எப்படி ஏமாத்துறீங்க என்று இடரல் அடைவார்கள். ஒரு இந்து கேட்டாம போன என்ன இந்து நீங்களே கட்டல ஒருத்தன் சொல்ல மாட்டான். ஒரு முஸ்லீம் கேட்டா முஸ்லீமா நீங்களே கட்டல சொல்ல மாட்டான். கிறிஸ்தனோ மட்டும் உலகமே சாட்சியை யாரிடத்துல எதிர்பார்க்கிறது? கிறிஸ்தவரிடத்திலே மட்டும்தான் எதிர்பார்க்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வேலை செய்யற இடத்துல மற்றவர்கள் உங்கள் நிமித்தம் இடரல் அடையாதபடி. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் கூட்டத்துக்கு வரீங்க வாலிப பிள்ளைங்க, கூட்டத்துக்கு வராத எத்தனை வாலிப பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அவர்கள் உங்கள் நிமித்தம் இடரல் அடையக்கூடாது. என்னடி புதன்கிழமையான மீட்டிங் மீட்டிங் ஓடுற, கடைசியில வேலை எப்படி பார்த்துட்டு இருக்கிற, ஓபி அடிச்சுட்டு இருக்கிற, ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிற, ஏமாத்திட்டு இருக்கிற, உன்ட உண்மையே இல்லை என்று அவர்கள் இடரல் அடையாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். சொல்லுங்க ஆமேன். யார் நாம தூஷிக்கப்படும்? கத்தோட நாம தூஷிக்கப்படும். அவங்க அவருக்கு அடுத்து கேட்பாங்க, இதுதான் காவிரி மோசம் உங்களுக்கு சொல்லித்தராரா, எப்படி ஏமாத்தணும், எப்படி ஓபி அடிக்கணும்னு அடுத்து இங்கே கேட்பாங்க. கத்தோடைய நாமந்தான் தூஷிக்கப்படும். அப்ப புறஜாதிகள் இடரல் அடையாதபடிக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவ பிள்ளைகள் ஒபே பண்ணணும். ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர், ஒன் வேன்னு போட்டிருக்கு. அப்ப இந்த தேவ பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? அண்ணாச்சி சொல்லுங்க, கண்ணை மூடிட்டு போயிடுவோம் சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த சொல்லும்போது ஞாபகம் வருது. நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது எங்க அசிஸ்டன்ட் மேனேஜரோட பைக்ல போறோம், அவர் ஓட்டிட்டு இருக்க பின்னாடி உட்காந்துருக்கிறேன். குரோம்பட், குரோம்பட்ல நாங்கள் வரும்போது ட்ரெயின் அந்த கேட் போட்டான். ஸோ இந்த கேட்ல நின்றுட்டு இருக்கிறோம், ரொம்ப நேரம் நிற்கிறோம். வர்றவன்லாம் பைக் ஓட்டி இறங்குறான், அப்படி தள்ளி அப்படி குனிஞ்சி அப்படி சரிச்சு பைக் எடுத்து அப்படி நடந்து போய் அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடறான். அமைதியாக இருக்கிற வெயில், சரி வெயில். நான் பின்னாடி நின்றுட்டேன், சார் சாமி இறங்கி தள்ளிட்டு போயிடலாமே சார். அவர் கேட்டாரு, நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிதானே பிரதர் அவன் கேட் போட்டிருக்கிறான். லாலா லா லில்லான்னு பாட்டு சிறப்பு கழட்டி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் அப்போ மத்தவனுக்கு நம்ம பைத்தியக்காரனா தெரியும். பார் அழகா எல்லாம் போயிட்டு இருக்க நிக்கிறான் பாரு, நடு வெயில் நின்றுகிட்டு இருக்கான் பாரு. அறிவு கட்டவன், நம்ம அறிவு கட்டவேன் உலகம் சொல்லும், பரலோகம் கை தட்டிட்டு இருக்கோம். நமக்கு அதுதான் முக்கியம். உண்மையா இரு, ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். அல்லேலூயா. உண்மையா போக கூடாது, நம்ம அங்கதான் போவோம். நீ என்ன சொல்றது, நான் என்னக்கு குப்பை கொட்டாதீர், அங்க அது மேலேயே கொட்டுவோம். சிறுநீர் கழிக்காதி, எதெல்லாம் கவர்மெண்ட் செய்யாத அதைத்தான் முதல்ல செய்வோம். யார் பேர்? பீட்டர் பிரதர். பைபிள் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்படியணும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஐயா அறிஞ்சு கொள்ளுங்க, அதில் நம்ம ஏமாத்தினா நம்ம உண்மை இல்லாதவர்கள். போலீஸ் இல்லையே, அங்கே டிராஃபிக் போலீஸ் இல்லையே அப்படின்னு ஓடுறோம்ல, பைபிள் சொல்லுது அது நம் உண்மை இல்லாத குணத்தை காண்பிக்கிறது. ரோம ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிறவனே நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற. சரி போதும், கவனிங்க. அடுத்து ஒன்று புரிந்து கொள்ளணும், யார் மேலும் வீண் பழி சுமத்தாதருங்கள். இவங்க பேரை கெடுக்கணும், இவங்களை எப்படியாவது துரத்தணும், இவங்க பேரை ஸ்பாயில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வீண் பழி சுமத்தாதரு. என் பைபிள் சொல்லுது, அப்படி நம்ம அடுத்தவங்க மேல நம்ம அடுத்தவங்களை குற்றம் சுமத்தும் போது நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோமா? ஆனா சொல்றாரு, நீ அவ அப்படி பண்றா இப்படி பண்றாங்கன்னு சொல்றது நீ முதல்ல பண்ணிட்டு இருக்கிறனால நீ பண்றதை பத்தி கவலைப்படாம அவ அப்படி பண்ணிட்டா, அவ அப்படி போய் பேசுறா, அவ அப்படி பண்றா இப்படி பண்றான்னு பேசுறதுனால உனக்கு ஆக்கினை உண்டு.
அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதுல நான் சொல்ல விரும்புகிற காரியம், யாரையாவது ஒருத்தரை வேலை ஸ்தலத்திலே சமுதாயத்தில் பேரை கெடுக்கணும்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லாதிருங்கள். நான் கண்ணார பார்த்த மாதிரி, அப்படியே நேர்ல நடந்ததை பேசுற மாதிரி பேசி பொய் சாட்சி, நடந்ததை சொன்னா பரவாயில்ல, பொய்யா ஒரு சாட்சி சொல்லி அவங்களை எப்படியாவது அள வைக்கணும், அவங்களை துன்புறுத்தணும், அவங்களை வேலையை விட்டு துரத்திடணும் என்று கற்பனை செய்து பொய் சாட்சி சொல்லாதிருங்கள். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை ஒரு நாள் நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் செய்வார். மற்ற 5:37 சொல்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆமென் சொல்றீங்களா? இதற்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கும். உள்ளத உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லையா அது இல்லைன்னு தலையே போனாலும் இல்லைன்னா இல்லைதான், ஆமானா ஆமாதான். இது மிஞ்சு நீங்க பொய் சொன்னீங்கன்னா அது தீமையினாலே உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதாகவே. சமுதாயத்திலே உங்கள் வார்த்தைகளை குறித்து நீங்கள் உண்மையா இருங்கள். முதல்ல அரசாங்கத்துக்கு உண்மையா இருங்க, ரெண்டாவது அடுத்தவர்கள்ட்ட வீணானும் உங்கள் பக்கத்து குடும்பத்தையோ உங்கள் உறவுகளையோ யாரையும் பொய் சாட்சி சொல்லி பொய் குற்றம் சுமத்தி வீண் பழி சுமத்தி பொய் கேஸ் போட்டு செய்யாதருங்கள். அது சாபத்தை கொண்டு வரும். ஆண்டவரதை அருவருக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 மீண்டும் நான் சொல்லுகிறேன், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். நான்காவதாய் கர்த்தரிடத்திலே உண்மையாயிருங்கள். முதல்ல வீட்டில் உண்மையா இருங்க, ரெண்டாவது வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருங்க, மூணாவது சமுதாயத்தில் உண்மையா இருங்க, நாலாவது கர்த்தருக்கு தேவ பிள்ளைகள் உண்மையா இருக்கணும். கை வைத்து ஆமென் சொல்றீங்களா? 51:6 சொல்லுகிறது, உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். முதல்ல ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் உண்மையுள்ள இருதயமா இருக்கணும். டபுள் கேம் ஆடக்கூடாது. யூதாஸ் அப்படிதான், அவன் உள்ளத்துல உண்மையே இல்லை. இயேசுநாதரோட தான் உட்கார்ந்து இருக்கிறான், இயேசுநாதர் கூட தான் பந்தியில உட்கார்ந்து இருக்கிறான், இயேசுனாவுடைய ரத்தத்தையும் அந்த அவர் கொடுத்த ராபோஜனத்தை வாங்கிக்கிட்டான். ஆனா உள்ளமெல்லாம் எப்படா இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எப்ப இயேசுவை காட்டி கொடுக்கலாம் என்று உள்ளம் வேறு, உள்ள வேற உள்ளம் இயேசுவை காட்டி கொடுக்க ஒரு சத்துருவின் இருதயத்தை போல இருக்கிறது. ஆனால் சிரித்த முகத்தோடு இயேசுவோடு உட்கார்ந்து இருக்கிறான். நாடகம் போட்டு கொண்டு அவன் உள்ளத்தில் உண்மை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உள்ளத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். கை வைத்து ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. வெனஸ்டேயான கூட்டத்துக்கு வர்றோம், வெனஸ்டேயான கூட்டத்துக்கு வந்து முக்காடு போட்டு பாட்டெல்லாம் பாடி ஆராதனை எல்லாம் பண்ணி நோட்ஸ் எல்லாம் அழகா தான் எடுக்கிறோம். ஆனா நம்முடைய உள்ளம் இன்னும் சினிமாவிலையும் டிவி சீரியல்லையும் இன்னும் ஆண்டவர் அருவருக்கிற பாவத்திலையும் காதல்லையும் விபச்சார கிரியைகளை கடக்குமானால் கர்த்தர் சொல்கிறார், உன் உள்ளத்தில் உண்மை இல்லை. ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள், ஒன்று பாவமான அப்படியே போயிடு, இல்லை நான் தான் வேணுமா இப்படியே வந்துரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ளத்தில் உண்மையா இரு, டபுள் கேம் ஆடாத. ரெண்டாவது ஆண்டவர் யோவான் 4:24 சொல்லுகிறார், உன் தொழுது கொள்வதில் உண்மையா இருங்கள். தேவன் ஆவியா இருக்கிறவர் தொழுது கொள்ளுகள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே உண்மையா இருங்கள். அப்படியே கடமைக்காக ஒப்பிச்சுட்டு ஓடாதீங்க. மனசாட்சி குத்துமே நீங்க ஜெபம் பண்ணியே ஆகணுமேன்னு ஜெபம் பண்ணாதீங்க. உங்கள் ஜெபத்தில் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இருதயத்திலிருந்து வரட்டும். நினைவு கூர்ந்து சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்போது அது உங்க இருதயத்திலிருந்து வரட்டும். ஃபீல் பண்ணி ஒரு ஜெப குறிப்பை சொல்லி ஜெபியுங்கள். ஒருவருக்காக ஜெபிக்கும் போது உங்கள் இருதயத்திலிருந்து ஜெபியுங்கள். உதட்டளவிலே ஜெபிக்காதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னிடத்திலே சேருகிறார்கள், இருதயமோ தூர விலகி இருக்கிறது. ஆண்டவருக்கு இருதயம் தெரியும், நம்முடைய ஹார்ட் தெரியும். ஜோம் பண்ணும் போது இருதயம் எல்லாம் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கும், வாய்ச்சும் ஆண்டவனால என்ன ஆசீர்வதிங்க, எங்க அப்பா ஆசீர்வதிங்க, அம்மா ஆசீர்வதிங்க. ஒரு கடமைக்காக ஜபம் செய்யாதிருங்கள், ஜபத்தில் உண்மையா இருங்கள். வேதம் வாசிப்பது, வேதம் வாசிப்பில் உண்மையா இருங்கள். 4 படிச்சாலும் 4 கான்சென்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் இந்த வார்த்தையில் என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன எச்சரிக்கிறார், என்ன வாக்கை கொடுக்கிறார், என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்று உணர்ந்து வேதத்தை வாசியுங்கள். உங்கள் வேத தியானத்திலே உண்மையாயிருங்கள். ஆலயத்திற்கு செல்வதிலே உண்மையாயிருங்கள். உன் டியூட்டி இருக்குதுன்னா பரவாயில்ல, டியூட்டி இல்லாம வீட்டுல சும்மா ஃப்ரீயா இருக்கும் போது கூட
ஆலயத்துக்கு போகாம ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை அசட்டை பண்ணி கொண்டு இருக்காதிருங்கள். ஆலய ஆராதனையில் உண்மையாய் இருங்கள். அங்கே போய் உண்மையாய் தொழுது கொள்ளுங்கள். உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உண்மையாய் ஜெபம் பண்ணுங்கள். உண்மையாய் ஆராதனை பண்ணுங்கள். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அடுத்து அதே இதுல கர்த்தருக்கு உண்மை உண்மையில் இருப்பதில் மூன்றாவது, வார்த்தையில் உண்மையாய் இருங்கள். கர்த்தருக்கு நீங்கள் உங்கள் வாயை திறந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மையாய் இருங்கள். வாசிங்க உபாகமம் 23:23, Deuteronomy 23:23. வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் பொருத்தனை பண்ணின வாயினால் வாய் திறந்து சொன்ன உற்சாக பலியை சொல்லி தீர்ப்பாயாக. நல்லா கவனிங்க. அப்ப வாயினால ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணீங்கன்னா அதுல உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாயில பொருத்தனை பண்ணிடணும். ஆண்டவர், நான் இதை செய்வேன், இந்த அற்புதம் நடந்தா இதை செய்வேன், இந்த இந்த அதிசயத்தை செய்தா இதை செய்வேன், நான் சுகமாச்சுன்னா இப்படி பண்ணுவேன், எனக்கு குழந்தை பிறந்தா அப்படி பண்ணுவேன், நான் வேலை கிடைச்சா அப்படி பண்ணுவேன். எந்தெந்த சூழ்நிலைகளில் என்னென்ன பொருத்தனைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிறீர்களோ அதை செலுத்துவதில் உண்மையாயிருங்கள். என்ன வாக்கு பண்ணினீர்களோ அதை செலுத்துங்கள். எப்தா பொருத்தனை பண்ணான். நீ நியாயாதிபதிகள் 11:39 வாசிக்கிறோம், எப்தா பொருத்தனை பண்ண இந்த யுத்தத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது என் கண்களுக்கு முன்பாக எது முதலாவது தென்படுகிறதோ அதை நான் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன். யுத்தம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா ஜெயத்தோட வர்றான், தன்னுடைய மகள் வருகிறாள், கன்னி பெண், இளம் வயது மகள் முன்பாக வருகிறான். வேதம் சொல்லுகிறது அவளை சர்வாங்க தகன பலி பலியாக செலுத்தினான். அதை பல வேத ஆசிரியர்கள் சொல்லும் போது பலினா நம்ம நினைக்கிற மாதிரி அவன் பலி செலுத்தல, அதை கர்த்தருக்கென்று ஒரு கன்னியாக ஆண்டவருக்காக அவளை அர்ப்பணித்தான் என்றும் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏதோ ஒன்று அவன் சொன்னதை செய்தான். கை வைத்தாமேன்னு சொல்றீங்களா? நம்முடைய வார்த்தையில் நாம் உண்மையா இருக்கணும். கடைசியில ஐந்தாவது, மற்ற 25:21 சொல்லுகிறது, ஊழியத்தில் உண்மையா இருங்கள். இதெல்லாம் அந்த கர்த்தருக்கு உண்மையா இருங்கள்ல வருது. முதல்ல உள்ளத்துல உண்மையா இருங்க, தொழுகையில உண்மையா இருங்க, வார்த்தையில உண்மையா இருங்க. நாலாவது, நடக்கையில் உண்மையா இருங்கள். நடக்கை, நீதிமொழிகள், நீதிமொழிகள் 12:12 வாசிப்போம். Proverbs 12:12. பொய் உதடு கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். கை வைத்து ஆமென் சொல்றீங்களா? பிரியமா இருந்தா உயர்த்துவாரியா? பிரியமா இருந்தா ஆசீர்வதிப்பாரு. உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழிகள் உண்மையுள்ளவைகளாய் இருக்கணும். ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வோடு உண்மையா, நாலு சுவத்துக்குள்ள இருந்தாலும் உண்மையா இருக்கணும். யோசேப்புக்கு அந்த உணர்வு இருந்துச்சு, என் கர்த்தருக்கு நான் உண்மையா இருப்பேன், அவர் என்னை பரிசுத்தமா இருக்கும்படி அழைத்திருக்கிறார், இவள் விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள், யாருமே இங்க இல்லை, உண்மைதான், அதை என் கர்த்தரினை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அவருக்கு உண்மையா இருப்பேன். தன் நடக்கையிலே, தன்னுடைய அந்த கையின் கிரியைகளிலே, நடக்கையிலே, நடத்தையிலே அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். கை வைத்தாமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய நடத்தைகள், நம்முடைய நடக்கைகள், எங்க போனேன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் சரி, டீனர் போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, பஸ் ட்ரெயின்ல எங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அங்க உன்னுடைய நடக்கை உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? ஒரு முறை ஒரு தெய்வ ஊழியர் கிராம ஊழியம் வர வழக்கம் போல ஒரு பர்டிகுலர் கிராமத்துல ஊழியத்து போவாராம். ஊழியம் முடிச்சுட்டு அன்னைக்கும் அன்னைக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு நைட்டு பஸ்ல வரும்போது டவுன் பஸ்ல டிக்கெட் எடுக்கிறார். டிக்கெட் எடுக்கும்போது அந்த கண்டக்டர் வேணும்னே 1 ரூபாய் சேர்த்து மீதி கொடுத்துட்டு போயிட்டார். வேணும்னே கொடுத்துட்டு ஒரு போய் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டார் கண்டக்டர். போய் இந்த ஊழியக்காரர் மீதி சேஞ்ச் எண்ணி பார்த்தா 1 ரூபாய் ஜாஸ்தி இருக்கு. இவர் நேராக எழும்பி ஃப்ரண்ட்ல போய் கண்டக்டரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் 1 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டீங்க, எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த கண்டக்டர் எழும்பி நின்று இவர் கையை பிடிச்சிட்டு சொன்னானா, ஐயா நீங்கள் வார வாரம் ஏசுநாதரை பற்றி சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், வார வாரம் உங்களை பார்க்குறேன், ஆனால் உங்கள்கிட்ட உண்மை இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தான் 1 ரூபாய் சேர்த்து கொடுத்தேன். நீங்கள் கொடுத்ததுலேருந்து தெரியுது நீங்கள் உண்மையுள்ளவர்கள், நீங்கள் இயேசுநாதர் பேசுறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் செயல்படுத்துறீங்கன்னு சொல்லி
அந்த கண்டக்டர் பாராட்டினானாம், அதே ஒரு ரூபாய் நமக்கு மாட்டி இருந்தா. இவ்வளவு நாள் நான் ஊழியத்துக்கு போனதுக்கு கத்தர் இப்பதான் ஆசீர்வாதம் துவக்கி இருக்கிறார். முதலாவது டவுன் பேமெண்ட் 1 ரூபி, இதிலிருந்து கத்தரனை பெருகு பண்ணுவார். அவன் வந்து கேக்குறான், 1 ரூபாய் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டான சார், எங்க கொடுத்த பார், நீ கொடுத்தது கரெக்டா இருக்கு பார். நான் மல்லு கட்டி விழுந்து நடக்கை கத்துறத பாக்குறார். ஆமென். 5வதாக ஊழியத்தில் உண்மையாயிருங்கள். கத்தர் அதெல்லாம் அதே குறிப்பில் ஒரு கத்தருடைய ஊழியத்தில் எப்படி இருக்கணும், உண்மையாயிருங்கள். நீங்க சபையில ஊழியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை ஊழியத்தில் உண்மையாயிருங்கள். உங்கள் போதகருக்கு உண்மையாயிருங்கள், எல்லாத்துக்கும் மேல ஏசப்பாவுக்கு உண்மையாயிருங்க, பணத்தில் உண்மையாயிருங்க, காணிக்கையில உண்மையாயிருங்க, தசம பாகத்துல உண்மையாயிருங்க. உங்களுக்கு நீங்க செய்யற சின்ன சின்ன ஊழியமா இருந்தாலும் உங்க ஜெப பிரேயர் செல் அதுல உண்மையா இருங்கள். எதை செய்தாலும் அசதியாய் செய்யாதிருங்கள். உங்க இசை வாசிக்கிறீங்க இதுல உண்மையா இருங்க, பாடுறீங்க இதுல உண்மையா இருங்க, ஜோம் பண்ணிட்டு வாங்க, ஆண்டவரே என் குரல் அபிஷேகம் பண்ணுங்க, நான் பாடும்போது நீங்க மகிமைப்படணும், உண்மையா வந்து பாடுங்க. அதே இசை வாசிக்கும் போது ஆண்டவரே நான் பிளே பண்ண, நீர் கொடுத்த கிருபை நான் பிளே பண்ண போகிறேன், நான் பிளே பண்ணும்போது ஜனங்கள் மகிழ்கிறார்களோ இல்லையோ நீர் மகிழ்ச்சி அடையணும், அதை உண்மையா வாசிய கிருபை கொடுங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சின்ன சின்ன ஊழியத்திலும் உண்மையா இருங்கள். அப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அந்த உண்மை உள்ளவர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. அது சொல்லுங்க பாப்பா, 5 பாயிண்ட். நம்பர் 1, நீங்க எல்லாம் சொல்லுங்க, எப்படி நீங்க யாருக்கு உண்மையா இருக்கணும் இருப்பீங்களா, இருப்பீங்களாம்மா? அப்பா அம்மாவை என்ன செய்யக்கூடாது, அப்பா அம்மாவை ஏமாத்தணும், ஏசப்பாவே ஏமாத்துறன்னு அர்த்தம், வேண்டாம். 2வது, வேலை செல்ல எப்படி இருக்கணும், திரும்பவும் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆட்டுக்குட்டிகள், ஆமே சொல்லுங்க, மற்றது எல்லாம் பன்றி குட்டிகள். அவங்க ஏமாத்துவாங்க, அவங்க ஓபி அடிப்பாங்க, அவங்க திருடுவாங்க, நம்ம செய்யக்கூடாது. உயர்த்துவார், தானியல மாதிரி உயர்த்துவார். எந்தெந்த சிங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாயை ஆட்டிக்கிட்டு வழுன்னு ஆஃபீஸுக்கு போகவே பயமா இருக்கு, இந்த வார்டுக்கு போகவே பயமா இருக்கு, கட்சிக்கிற சிங்க நடுவில் உட்காந்து அத்தனை சிங்கத்தையும் கட்டி எல்லாம் பொக்க வாய மாத்த என் ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நீ உண்மையா இருந்தா அவர் செய்வார், இல்லைன்னா நமக்கு தான் பொக்க வாய மாறிடும். சாக்கிறது. நம்பர் 3, அது என்னது, அரசாங்கத்துடைய எல்லா கட்டளைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம உண்மையா இருக்கணும். 4வது, கர்த்தரிட்ட உண்மையா இருக்கணும். ஆமென்.